கொடி முளைச்சு விடாதா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராகிலேஷ். அரசன அறிஞர் என்ற தலைப்புல நான் வாசிக்க போறேன். முன்னொரு காலத்தில் இமயமலை அடிவாரத்தில் விந்திய நகரம் இருந்தது. அந்த நகரத்தை விசாரன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு வீர நிலவன் என்ற மகன் இருந்தான். இளவரசனான அவன் குதிரையில் அமர்ந்து காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். மான் ஒன்று அவன் கண்ணில் பட்டது. அதை துரத்திக் கொண்டு நீண்ட தொலைவு சென்றான். அந்த மான் அவனிடம் இருந்து தப்பித்து ஓடிவிட்டது. களைப்பு அடைந்த அவன் ஏமாற்றத்துடன் திரும்பி கொண்டிருந்தான். வழியிலிருந்த ஆற்றில் ஒருவன் நீராடி கொண்டிருந்தான். நன்றி. என் பெயர் நேகா. நான் கத்தாரிலிருந்து பேசுகிறேன். 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ நான் இந்த புத்தகத்திலேருந்து ஒரு கதையை வாசிச்சு காமிக்க போகிறேன். கேட்குறீங்களா? சிங்கத்தை வென்ற முயல். ஒரு காட்டில் யானை, புலி, சிங்கம், கரடி, குரங்கு, நரி, முயல், சிறுத்தை போன்ற விலங்குகள் கூட்டமாக வாழ்ந்து வந்தன. அனைத்து விலங்குகளின் குட்டிகளை இளைய சிங்கம் வேட்டையாடி கொண்டிருந்தது. இதை எப்படி சரி செய்வது என்ற சிங்கத்தை தவிர மற்ற விலங்குகள் கூட்டம் போட்டது. யானை, நம்ம குழந்தைகளை இப்படி சிங்கராஜா கொன்று கொண்டே இருந்தால் நமது சிங்க சந்ததிகள் எப்படி வளரும்? இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தாரணி. நான் வாசிக்க போகும் சிறுகதையின் பெயர் என் கடமைகள். என் பெயர் தாரணி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என்னை எல்லோரும் நல்ல சிறுமி என்று பாராட்டுவார்கள். ஏனென்றால் நான் என் கடமைகளை நன்றாக செய்கின்றேன். நான் விடிய பொழுது படுக்கையை விட்டு எழுகின்றேன். காலை கடன்களான பல் துலக்குதல், குளிர்ந்த நீரில் குளித்தல் முதலானவற்றை உடனடியாக செய்கின்றேன். பின்னர் கடவுளை வணங்குகின்றேன். பாடங்களை படிக்கின்றேன். என் அம்மாவிற்கு உதவியாக சிறு சிறு வேலைகளை செய்கின்றேன். என் பள்ளி படிப்பிற்கு தேவையான பாடநூல்கள், குறிப்பேடுகள், எழுதுகோள் ஆகியவற்றை நானே எடுத்து கொள்கின்றேன். காலம் தவிராமல் பள்ளிக்கூடம் செல்கின்றேன். ஆசிரியர்களுக்கு வணக்கம் சொல்கின்றேன். நண்பர்களுக்கு யாவரிடமும் இனிமையாக பேசி பழகுகின்றேன். ஆசிரியர் நடத்தும் பாடங்களை கருத்துடன் கேட்டு கொள்கின்றேன். பள்ளி நேரம் முடிந்தவுடன் அமைதியாக வீட்டிற்கு திரும்புகின்றேன். சாலையில் வரும்பொழுது இடது பக்கமாக ஓரமாக நடந்து வருகின்றேன். மாலையில் என் நண்பர்களுடன் விளையாடி மகிழ்கின்றேன். விளக்கு ஏற்றும் முன் வீட்டிற்கு சென்று விடுவேன். ஆசிரியர் கொடுத்த வீட்டு பாடங்களை நான் பிழையின்றி நன்றாக செய்து முடிக்கின்றேன். உரிய நேரத்தில் இரவு உணவு உண்டு உறங்கு செல்கின்றேன். நான் என் கடமைகளை தவிராமல் செய்கின்றேன். நீங்களும் அப்படித்தானே? நன்றி. வணக்கம். வணக்கம். என் பெயர் கிருஷிகா இளவரசி. இன்றைய தலைப்பு வாழ போய் கத்தி வந்தது டும் 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 டும். ஒரு நாள் ஓணான் ஒன்று வேலியை தாண்டும் போது அதன் வாளில் முள் குத்தி மாட்டிக்கொண்டது. குத்திய முள்ளை எடுத்துவிட ஊருக்குள் நுழைந்து உதவி கேட்க நினைத்தது. ஐயா உழவரே, என் வாளில் முள் குத்தி விட்டது, கொஞ்சம் எடுத்து விடுவீங்களா? ஓணானின் வாளில் உள்ள முள்ளை எடுக்கும் போது வால் அறுந்து விட்டது. என் வால் அறுந்து விட்டது. ஏ உழவரே, என் வாளை தருகிறாயா இல்லை உன் கத்தியை தருகிறாயா? இந்த கத்தியை வைத்துக்கொள், ஆளை விடு. காட்டில் ஒருவர் மரம் வெட்டி கொண்டு இருந்தார். அதை
அவரை பார்த்து, ரொம்ப சிரமப்படுகிறாய், இந்த கத்தியை இதனால் வெட்டு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ட்ரீசன். நான் இப்பொழுது என் பாட புத்தகத்தில் உள்ள ஆழ்கடலின் அடியில் என்ற விரிவான கதையை நான் இப்பொழுது வாசிக்கப் போகிறேன். என் பெயர் பியரி. நான் ஒரு விலங்கியல் பேராசிரியர். கடலின் அடியில் உள்ள விலங்குகளை பற்றி ஆராய்வதில் எனக்கு விருப்பம் மிகுதி. 1986 கப்பல் மாலுமிகளிடையே ஓர் அதிர்ச்சியான தகவல் பரவியது. கடலில் செல்லும் பெரிய கப்பல்களை உலோகத்தால் ஆன உடலை கொண்ட ஓர் விருத்தியான விலங்கு தாக்கியது என்பதுதான் அந்த செய்தி. நன்றி. என் பெயர் காசே பபிதாலினி. 4 கதையின் தலைப்பு நீயா நானா. இந்த கதையை யார் எழுதுறாங்கன்னு தெரியுமா? நம்ம துரை ஆனந்த்குமார் மாமா. வாங்க இந்த கதைக்குள்ள யார் ஜெயிச்சா யார் தோத்தா அப்படின்னு பார்க்கலாம். காட்டின் எல்லையை ஓய்ந்திருந்த வயலில் 100 தவளைகள் வசிந்து வந்தன. இரவு பொழுதில் தவளை ஒன்று ஓடுங்க ஓடுங்க என்று உச்சலித்தது. காட்டெருமைகள் பழுத்தியை கிளப்பியவாறு வந்து கொண்டிருந்தன. தவளைகள் தாவி குதித்து தப்பின. அண்ணே, கீழே பார்த்து வரக்கூடாதா? நீங்கள் மிதிச்சு எங்கள 2 இறந்துட்டாங்க என்று ஒரு தவளை கூறியது. காட்டெருமையும் அச்சிலமாக, அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது? நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் என்று பதிலளித்தது. வேறு வழி தெரியாத தவளைகள் தங்களின் தலைவனான கெட்டிக்கார குட்டி தவளை ரூவிடம் முறையிட்டன. ரூ தோழர்களே, வரப்பிழித்து ஒரே ஒரு முழம் அளவு தள்ளி நடந்துங்களா, எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. தயவு பண்ணி உதவி செய்யுங்க என்று பணிவாக கேட்டுக்கொண்டது காட்டெருமை. நாங்கள் வலிமையானவங்க, நீங்கள் பலவீனமானவங்க. நீங்க சொல்வதை நாங்க ஏன் கேட்கணும் என்று வாதித்தது. ரூவிற்கு கோபம் வந்துவிட்டது. சும்மா நிறுத்துங்க,
உங்களை விட நாங்கள் பலசாலின்னு நிரூபிச்சா நாங்கள் சொல்றதை போல நீங்கள் கேட்கணும். நீங்களா நாங்களா மோதி பார்க்கலாம் தயாரா என்று சவால் விட்டது. சவாலுக்கு ஒப்புக்கொண்ட காட்டெருமைகள் தங்களின் சார்பாக மூன்று யானை நண்பர்களை சண்டைக்கு நிறுத்தின. ரூத்தவளையின் சார்பாக ஒரே ஒரு ஆண் தேனியை சண்டைக்கு நிறுத்தியது. காட்டெருமைகளின் தலைவன் தேனி கொட்டினா யானைங்க பயந்து ஓடும். சுலபமா வெள்ளமான நினைப்பா என மறுப்பு தெரிவிட்டது. ரூ தோலா ஆண் தேனிகளுக்கு கொடுக்க கிடையாது, அதனால் கொத்தவும் முடியாது. இந்த அறிவியல் உண்மை உனக்கு தெரியாதா என்று கேட்டது. கொடுக்கில்லை என்றால் என்று தெரிந்தும் மூன்று யானைகளுக்கும் சேர்ந்து ஒன்றை தேனைக்கு எதிராக கிளம்புகின்றன. தேனி சற்றே கவலையுடன் காணப்பட்டது. ரூ அழைத்தது, அதன் காதில் ஏதோ சொன்னது. அவ்வளவுதான், தேனியின் மூக்கிலிருந்து கவலை காணாமல் போய்விட்டது. முகத்திலிருந்து காணாமல் போய்விட்டது. சண்டை துவங்கியது. யானைகள் ஆளுக்கு ஒரு மரக்கட்டையை தும்பிக்கையால் வேகமாகவும் வலிமையாகவும் சுழற்றின. தேனி புத்தகம் பேசுது, புத்தகம் பேசுது, புத்தகம் பேசுது.